அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம பட்டர் குக்கீஸ் ரொம்ப ஈஸியாக ரொம்பவே சீக்கிரமாக வீட்லையே எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இது செய்கிறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் நூறு கிராம் பட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த பட்டர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கெட்டியாக இருக்கக்கூடாது ரூம் டெம்ப்ரேச்சரில் நல்லா நார்மலாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது இந்த பட்டரை ஒரு ஹேண்ட் பிளண்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஹேண்ட் பிளண்டர் இல்லை அப்படின்னாக்கா விஸ்க் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் இப்போ சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த சுகரும் பட்டரும் வந்து நல்லா மி மிக்ஸ் ஆகிருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒரே ஈவனாக கிடைக்கும் இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றணுன்னா நமக்கு வந்து அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா பட்டர் குக்கீஸ் வந்து நம்ம அப்படியே கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ அடுத்ததாக நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பாதி மாவு சேர்த்துக்கிறேன் மீதி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பிளண்டர் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பாக்சுலாக வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தோன்னா நமக்கு வந்து அந்த சுகர் வந்து நல்லா தூக்கலாக காமிக்கும் அதுக்காக தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பட்டர் குக்கீஸ் மாவு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு அச்சு எடுத்திருக்கேன்னா அதில் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இதில் வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ஃப்ளவர் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும் உங்கள் இந்த மாதிரி அச்சு இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சும்மா ரவுண்டாகவே கையில் தட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரியே நான் எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடறேன் இதை வந்து நான் ஓவனில் வச்சு எடுக்க போகிறேன் இதுக்கு வந்து நம்ம சாக்லேட் குக்கீஸ் கூட சேர்த்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் பாதி மாவு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி மேலே வந்து அந்த சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கிறேன் மீதி மாவில் வந்து நான் அந்த சாக்லேட் குக்கிங் சிப்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக தட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நான் ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரியில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லையே சூப்பரான பட்டர் பிஸ்கட் வந்து செம்ம டேஸ்டியாக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஓவனில் வச்சு எடுத்தாச்சு உங்கள்கிட்ட ஓவன் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சாதாரணமாக ப்ரெஷர் குக்கர்லேயே நம்ம வந்து ட்ரே வச்சு அதில் வச்சுக்கலாம் அப்போவுமே வந்து நமக்கு இதே டேஸ்ட்லேயே இதே மாதிரி நமக்கு கிடைக்கும் ரொம்பவே சூப்பராக வீட்லேயே வந்து அவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் ஸ்டார் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ